வரலாற்றுல முதன் முறையாக தமிழ்நாட்டுல 44வது செஸ் ஒலிம்பியாட் 2022 போட்டி நடைபெறவிருக்கிறது. இந்த போட்டியானது மாமல்லபுரத்துல 28/7/2022 முதல் 10/8/2022 தேதி வரைக்கும் நடைபெறவிருக்கிறது. இந்த போட்டியில சர்வதேச அளவுல 186 நாடுகளைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட சதுரங்க விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கவிருக்கிறாங்க. இந்த போட்டிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய சதுரங்க கூட்டமைப்பினரிடையே முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில தலைமைச் செயலகத்துல இன்னைக்கு கையெழுத்தாகியிருக்கு. இதைத் தொடர்ந்து 44வது செஸ் ஒலிம்பியாட் 2022 போட்டியில பங்கேற்கவிருக்கும் சதுரங்க வீரர் மற்றும் வீராங்கனைகள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்தும் பெற்றிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வி மெய்யநாதன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, சதுரங்க போட்டிக்கான சிறப்பு அலுவலர் டாக்டர் தாரிஸ் அகமத், அகில இந்திய சதுரங்க கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் சஞ்சய் கபூர் உள்ளிட்ட பலரும் கலந்துகிட்டாங்க. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மெய்யநாதன், செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்போருக்காக 2600 அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்த 18 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து பேசிய அவர், செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முதல்வர் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தாரு. மாமல்லபுரத்துல நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. தமிழ்நாடு அரசு மற்றும் அகில இந்திய செஸ் கூட்டமைப்பு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாக கூட்டமைப்பின் தலைவர் சஞ்சய் கபூர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் தங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் என்ன வசதி வேண்டுமானாலும் கேட்க சொல்லியிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. முன்னதாக சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ள 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடரை சிறப்பாக நடத்தி முடிக்க IAS IPS அதிகாரிகள் தலைமையில 18 குழுக்கள் அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில செஸ் ஒலிம்பியாட் தொடருக்கான வரவேற்பு பணிகளை மேற்கொள்ள ஜெகநாதன் IAS நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. போக்குவரத்து பணிகளை மேற்கொள்ள கோபால் IAS தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்பான்சர்ஷிப் பெறுவதற்கான பணிகளை மேற்கொள்ள கிருஷ்ணன் மற்றும் பனீந்திர ரெட்டி IAS தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கு. துவக்க மற்றும் நிறைவு விழா பணிகளை மேற்கொள்வதற்காக உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் IAS, சுகாதாரம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள செந்தில்குமார் IAS ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க.